மக்களே இன்னைக்குள்ள குக்குத் கோமல் எபிசோட்ல யார் எலிமினேட் ஆகி போக போறாங்கன்னா ரொம்ப சேராதா இருக்கு யாருன்னா தான் மக்களே எலிமினேட் ஆகி போக போறாங்க அவங்க யார் கூட பேர் பண்ணிருந்தாங்கன்னா மணிமேகலை கூட தான் இந்த வாரம் எலிமினேஷன் ரவுண்ட்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் விஷயம் நடக்கும் என்னன்னா எப்பவுமே எலிமினேஷன் ரவுண்ட் குக் ஆஃப்க்கு வந்து ரெண்டு குக்ஸ் தான் மக்களே போவாங்க ஆனா இந்த எபிசோட்ல வந்து மூணு பேர் போவாங்க யார் யாருனா அட்வான்டேஜ் வின் பண்ண குரேஷி அப்புறமா ஸ்ருதிகா சந்தோஷ் சிவாங்கி அதுக்கப்புறமா மனோபாலா மணிமேகலை இவங்க மூணு பேர் தான் போவாங்க உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இதே மாதிரி மூணு பேர் வந்து ஒரு தடவை சீசன் டூவில் போயிருந்தாங்க ஆனால் அப்போ வந்து எல்லாருமே சமையா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நோ எலிமினேஷன் சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த தடவையும் சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த தடவை மனோபாலா வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க மக்களே பட் சார் வந்து சேஃப் ஆகுறாங்கன்னு சொல்லி சந்தோஷ் அப்புறமா சிவாங்கி சொல்லியிருந்தாங்க அப்புறமா சிவாங்கிக்கு வந்து செம ஹாப்பியாக இருந்தது ஏன்னா அவங்க பேராகி ஒருத்தவங்க எலிமினேட் ஆகலைன்னு அதுக்கப்புறமா ஸ்ருதிகா கிட்டேயும் மனோபாலாவும் இருக்கும் போது இந்த வாரம் செலினேட் ஆகி போறது வந்து மனோபாலா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மனோபாலா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வைல்டு கார்டில வரேன் நான் கன்ஃபர்மா பைனல்ஸ் போறேன் மனோபாலாக்கு எண்டை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க